ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான எக் மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம 1 தக்காளி அளவு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு 1 சிட்டிகை அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் 1-2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின உடனே 1 சைடாக இந்த மசாலாவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம 3 பாக்கெட் மேகிக்கு 2 மூட்டை அளவு எடுத்து வச்சுருக்கோம், அதை 1 சைடாக ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முட்டையும் நல்லா வதங்கின உடனே மசாலாவோட முட்டையும் சேர்த்து கலந்து விடலாம். இப்போ நம்ம எக் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேகிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண உடனே மேகி மசாலாவையும் கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம மேகியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக் மசாலாவையும் மேகியையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1-2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான எக் மேகி ரெடி ஆகிட்டு. இதே மாதிரியான டேஸ்டியான எக் மேகி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.